ஏ காய் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கலோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா நீங்கள் மொதலோட பார்க்குறதா இதுக்கு முன்னாடி பட பார்த்துலாமே பார்த்துருவாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம சார் நீங்கள் மொதல் டவுன் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது டப் மூவிஸ் சொல்லிட்டு, அந்த சேனல் நான் விசிட் பண்ணாமல் மறக்காமல் விசிட் பண்ணி அதுக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பியூர் செல்ஃபோன் லவ் அட் நைட்டும் போயிட்டு இருக்கு. சரி வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி சன் யான் யாரோ ஒருத்தர் வந்து ஆக்டர் வராரு, அவரை மீட் பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெங்க் கேட்டு போய் ஹீரோயின் ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து நான் வர நான் வரவங்க கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட போன பார்ட் முடிச்சாங்க. இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மசாஜ் கிளாஸ், ஸோ ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ் இருக்கு மசாஜ் கிளாஸ்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஐயோ இப்போ யாரை தேர்றது, கடைசி ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்டோம் அவளுக்கு கோச்சின் போயிடான்னு சொல்லிட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க மெசேஜில். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லாமல் யோசிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம வேறு யாரா பேர் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் விட்டுறாங்க. ஸோ அப்படியே சீனா கட் பண்ணா அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஹீரோயின் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் மீட் பண்ண போறாங்க, அந்த சன்யான ஆக்டர் அவர் மீட் பண்ணதுக்கோசம் சில கிஃப்ட் மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஹேண்ட் கிராஃப்ட்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வராங்க. வந்துட்டு சாரி என்னால் வர முடியாது மசாஜ் இதுக்கு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குப்பா, உனக்கு வேற யாரா பார்ட்னர் கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆ கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்போது, இல்லை இந்த மாதிரி வந்து எஃப்டி கம்பெனிக்கு வந்து பெங் வந்து என்னை இன்வைட் பண்ணால், அங்கே வந்து சன்யான்ற அந்த ஆக்டர் வராரு, அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் வந்து நான் அவர் மீட் பண்ணதுக்கோசம் இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அவன் அவன் பின்னாடி எதுக்கு அவன் கூப்பிட்டான்லாம் போவாத, அவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அப்பெல்லாம் இல்லை நான் சன்யானை மீட் பண்ணலாம் தான் போகிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம அவரோட ஃபோன் எடுத்து அந்த வரப்போற ஆக்டரோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருப்பா சன்யானோட ஃபோட்டோ. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன நம்மள விட்டு அவனை பார்க்குறேன் சொல்லிட்டு அந்த ஃபோனை பிடிங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ இருக்கிற மாதிரி செல்ஃபி எடுத்துருவாரு. செல்ஃபி எடுத்துட்டு இந்த ஃபோட்டோ நான் நல்லா வச்சுக்கோ, சில காலத்துக்கு அப்புறம் என்ன போஸ்டர்ஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும், நான் அவ்வளோ பாப்புலர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். அதான் ஒன்றும் இல்லை சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேச தூரத்துல இருந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்க்குறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டி கம்பெனி முன்னாடி காட்டுறாங்க. அங்கே வந்து அந்த ஆக்டர் வராரு. ஸோ சுற்றி ஒரே பொண்ணுங்க கூட்டம், பயங்கரமான பிளே பாய் ஹீரோ வரப்பர் போல. ஸோ ஹீரோயின் வந்து அந்த கூட்டத்தில் வந்து அல மோதறது பின்னாடி தள்ளி விட்டுறாங்க. ஆல்ரெடி குள்ளம் இதில் வர இந்த ஜனத்தில் மாட்டி தவிக்கிறாங்க. அப்போ அந்த சன்யான்ற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளே போகும்போது நம்ம இருக்கிற ஃபேன்ஸ்க்குள்ள வந்து கம்பெனிகள் நாட்டினால வெளியே நிற்க வச்சுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மட்டும் நம்ம பெங் என்ன பண்ணுறாரு, நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியாக அந்த போறாரு. கூட்டிட்டு போகிறது அங்கே இருக்கிற ரெண்டு ஃபேன் பொண்ணுங்க பார்த்துறாங்க, இவன் மட்டும் எப்படி உள்ள போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போன வழியிலே அவங்களும் அப்படியே உள்ள நைஸாக உள்ள பூந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து ஹீரோவையும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோயின் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அங்கே வந்து ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து என்னடா மச்சான் ரொம்ப சோகமாக இருக்கணும் போது, ஒன்னடா இந்த மாதிரி ஹீரோயின் வந்து சன்யான் பார்க்கறதுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு அங்கே போயிருக்கலாம் போது நீ போக வேண்டியதான்டா அப்படின்னு போது எனக்கு நான் போல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நீ தான் அவளை நல்லா கேர் பண்ணிக்கணும், ஆனால் அவள் வந்து பெங்க நம்பி போயிருக்கா என்னவோ அப்படின்னு போது நம்ம ஹீரோ கேட்பாரு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு போது, இல்லை உனக்கு ஹைஸ்கூல் ஸ்டோரி தெரியாதா ஹீரோயினை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் வந்து ஹீரோயின் எல்லாருமே தப்பு தப்பாக பேசினாங்க ஹைஸ்கூலில், அப்போ வந்து அவள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டா, அவள் நம்பின ஒரே ஒரு ஆள் யாருன்னா பெங்கு தான். ஸோ அவர் மட்டும் தான் அவன் நம்பினா, ஆனால் அந்த டைமில் பெங்க நம்பும் போது அவள் அந்த இடத்துலேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டாரு. ஸோ அப்போலேருந்து பெங்கு மேலே அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து குடுகுடுன்னு ஓடுவார். ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளோட பெங்கு பார்த்தீங்கன்னா அந்த சன்யான்ற அந்த ஆக்டர் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவங்கள வந்து சார் நம்மளோட மிகப்பெரிய ஃபேன் சார், பிக் ஃபேன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சைன்லாம் போட்டு கொடுப்பாரு. போட்டு கொடுக்கும்போது இது தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து பார்த்தீங்களா அந்த ஃபேன் பொண்ணுங்க, அவங்க வந்து தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க, இங்கே பாருடி இங்கே ஒர்க் பண்ணுற அந்த பெங்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தியா சைன்லாம் போட்டு கொடுக்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நியாயமே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சல உழம்பிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சன்யான்ற அந்த ஆக்டர் கிட்ட வந்து சார் சார் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்விம்மராக இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச்சில் எதனா வேர்டிங்ஸில் எழுதி கொடுக்குறீங்களான்னு வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுப்பாங்க. இதை பார்த்தவன பெங்குக்கு லைட்டாக காண்டாகும். அதுக்கப்புறம் பெங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இந்த பக்கம் விட்டு நான் போய் சன்யானை விட்டு வரேன் சொல்லிட்டு அவர் போவார். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஆ வா சைன் வாங்கிட்டோம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்தால் அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து எதில் நிற்கும், என்ன உனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணுறானா, அவன் பாய் ஃப்ரெண்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுனால உனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து அவங்க தப்பு தப்பாக பேசுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஓவராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, என்ன ஓவராக பேசாதீங்க என் க்ரஷ் சன்யான் அவர்கிட்ட வந்து நீ இவ்வளோ க்ளோஸாக பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடிக்கிறதுக்கு போகிறா. ஹீரோயின் வந்து கையை பிடிப்பா. அந்த டைமில் அங்கே நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்துடுவாங்க, நம்ம இவன் அப்படியே ரூட்டை பிளேட்டை மாற்றி போட்டுருவா, என்னன்னா பாருங்க ஹீரோயின் வந்து என்ன ஹர்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன அடிக்க ட்ரை பண்ணுறா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஓனர் எல்லாருமே வந்துருவாங்க. அந்த ஒரு ஸ்டாஃப் வந்து என்னமா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வெளியே தோர்த்த பார்ப்பாங்க, இல்லை இந்த பொண்ணு பண்ண தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாருமே ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கால் பண்ணுவார். ஹீரோயின் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அந்த பிரச்சனை இல்லை, ஃபோன் வரதே தெரியாது அவங்களுக்கு. ஹீரோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிற செக்யூரிட்டி கார்டெலாம் தாண்டி ஜம்ப் பண்ணி நேராக வந்து நம்ம கம்பெனிக்குள்ள உள்ள வந்துட்டு இருப்பாரு. திரும்பவும் இங்கே ஹீரோயின் கிட்ட வந்து பிரச்சனை பயங்கரமாக போயிட்டு இருக்கும், யோ பண்ணதான் தப்பு யோ பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்கள் வந்து திரும்ப நம்ம ஹீரோயினை அடிக்கலாம்னு இப்படி வரும், நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அடி தான் விழுப்போதுன்னு வச்சுப்பார். அந்த டைமில் நம்ம ஹீரோ கையை பிடிப்பாரு, கையை பிடிச்சிட்டு உங்களுக்குலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கெத்தா மாசா சூப்பராக ஸ்டைலாக அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துருவாரு. பின்னாடி நம்ம பெங் வந்து நம்ம அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆள் கிட்ட கேட்பாரு, எங்கே இங்கிருந்து ஒரு பொண்ணு என்னும்போது, இல்லை இந்த மாதிரிலாம்
இருக்கிற பிரச்சனையாச்சு, அதனால அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிடுவாங்க, பின்னாடி போனா கண்டுபிடிச்சிடலாம் போது ஓ அப்படி அப்படின்னு சொல்லி பெங்க் அவளோட பேங்க் எடுத்துட்டு இந்த பக்கம் வெளியே வருவாரு. வந்துட்டு பிறகு ஹீரோனி கூப்பிடுவாரு, ஹீரோனி வந்து நிக்கவே மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. திரும்பவும் கூப்பிடுவாரு, நம்ம ஹீரோ வந்து உனக்கு அவளை கேர் பண்றதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வருவாரு. அப்ப நம்ம பெங்க் வந்து சொல்லுவாரு, அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, நான் ஹை ஸ்கூல் ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெங்க் வந்து சொல்லுவாரு. அப்படியே ரெண்டு பேருமே ஸ்டன் ஆயிப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. லாஸ்டா ஹீரோனி ஒரு பிளாஷ்பேக் சொல்லிப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஹீரோனி வந்து அவங்க மேல எல்லாருமே பிளேம் பண்ணும்போது அந்த டைம்ல வந்து ஹீரோனி திரும்பி பார்த்தா நம்மளோட பெங்க் இருப்பாங்க. பெங்க் வந்து அவன் வந்து சப்போர்ட்டிவ் வருவான்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பெங்க் வந்து குடுக்குன்னு ஓடிறாரு. இதனால தான் ஹீரோனி பாத்தீங்கன்னா இத்தனை வந்து பெங்க வந்து அவங்க கன்சிடரே பண்ணிருக்க மாட்டாங்க, பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. அது ஏன் ஓன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெங்க் சொல்லுவாரு, அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அப்பதான் எங்க அப்பா இறந்துட்டாரு ஒரு நியூஸ் வந்துச்சு, சோ அதனால தான் நான் ஓன்னு. அப்புறம் பார்த்தா எங்க அப்பா வந்து உண்மையாவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெங்க் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் கூலாம் சேஞ்ச் ஆகி இப்பதான் நான் வந்து உன்னை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெங்க் வந்து பாத்தீங்கன்னா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து நம்ம பெங்க் சொல்றாரு. ஹீரோனியும் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஐம் சாரி அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் நடந்தோட பெங்க் சொல்றாரு, இந்த மாதிரி நான் உன்னை கான்டாக்ட் பண்ணணும்னு ரொம்ப நினைச்சேன், பட் ஆனா நீ வந்து என்ன எல்லாத்திலுமே பிளாக் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் இன்ஸ்டா விசாட் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டேன், நான் அதுக்கப்புறமா உனக்கு எவ்வளவு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன், நீ மறக்காம அன்பிளாக் பண்ணிப்பாரு, கடைசியா நான் உன்னை திரும்ப பாப்பான்னு கூட நான் நினைக்கவே இல்லை, பட் ஆனா உன்ன பாத்துட்டேன் தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெங்க் வந்து சொல்றாரு. இதெல்லாம் ஹீரோனி கேட்டுட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க போனா நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, என்னடியாச்சும்போது இது மாதிரி சொன்னா அவன் வந்து அன்னைக்கு போனதுக்கு காரணம் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தான், அவங்க அப்பா இறந்துட்டாரு அதனால தான் போனான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பிளாக் பண்ண மெசேஜ் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவன் அவ்வளவு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நம்ம பெங்க். சோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ஹீரோனி. அப்ப ஹீரோனி ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, சரி ஓகே அவன் பண்ணதான் தப்பு இல்லைனாச்சு, இப்ப என்ன அவனை கன்சிடர் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோனி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம ஹீரோ பார்ப்பாங்களா இல்ல நம்மளோட பெங்க பார்ப்பாங்களா, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பயங்கரமான ஈக்குவல் ஹீரோவா இருக்காங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா மசாஜ் கிளாஸ் கோசம் அங்க போறாங்க. அங்க போனா அவங்க ஃப்ரெண்டு வந்து கேக்குறாங்க, டாக்டர் பண்ணு கேக்குறேன் எங்க உனோட மசாஜ் பார்ட்னர் போது இல்ல வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹீரோனி யாரை கூப்பிட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோவா அந்த இடத்துல வருவார் சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா அவங்க கிளாஸ் சார கேக்குறாரு, எங்கம்மா உங்க மசாஜ் பார்ட்னர் போது வந்துருவான் சார் வந்துருவான் சார் போது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆவாரு. சரி சரி ஓகே ஓகே நீ ஸ்டார்ட் பண்ண கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த பக்கம் வச்சுட்டு மசாஜ் பண்ணு மசாஜ் பண்ணு மசாஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி கை காலு இடுப்புன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நம்ம ஹீரோனி வந்து மசாஜ் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோனியோட ஸ்பார்க் வந்து லைட்டா அவர் மேல எஃபெக்ட் ஆயிடுது போல. சோ தெரிஞ்சிருந்து நம்ம ஹீரோக்கு இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருக்காரு, அவரால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனி மேல ஒரு லைட்டா இப்ப லவ் கிரேஸ் ஆயிருது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்றாரு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து ஹீரோனி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்றாங்க. ஹீரோ வந்து இல்ல உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ வாங்கிக்கணும் போது டேய் நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், சோ அதனால உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கணும் போது நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஹீரோவும் பாத்தீங்கன்னா பர்சேஸ் பண்ணிட்டு வாங்கலான்னு போறாங்க. நம்ம ஹீரோ வந்து அது எல்லாத்துக்குமே பில் பே பண்ணிட்டு இந்த பக்கம் கூட்டி நடந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு வந்து டக்கு நம்ம ஹீரோனி மேல என்னன்னு தெரியல ஒரு மாதிரி கிரேஸ் ஆயிட்டே இருக்கு, அந்த ஸ்பார்க்கோட பவர் தான் போல. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோனி முன்னாடி வந்து நிக்கிறாரு, என்னடா என் முன்னாடி வந்து நிக்கிறான்னு போது ஒண்ணு இல்ல காத்து ரொம்ப அடிக்குது, அது உமால அடிச்சுன்னா தூசு எல்லாம் உமால படம் இல்ல, சோ அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பெங்க இருக்காரு, எங்க அவளை பார்த்து அவங்க பேசுறாரு. கூட்டிட்டு போவான் அதே
ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோ போட்டு வருவாரு. எப்பா நீ நானும் ஒன்னாவா ஈ நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனி குடு மாத்திட்டு வருவாங்க. கொஞ்ச நேரம் இதுல அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடி பண்ணி நிக்க வச்சுட்டு பாரு பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்க, நான் உன்ன மாதிரியே இருக்கேன், இதுதான் கப்பல்ஸ் கோல்ஸ் அப்படின்னு கப்பல்ஸ் கோல்ஸா டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்ல ஹீரோ வந்து கண்ணாடி மாட்ட ட்ரை பண்ணுவாரு. நம்ம ஹீரோனி தான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட வந்துட்டு ஏன் நீ வந்து என்ன லைக் பண்றியா அதனால தான் வந்து எனக்கு நீ ஷாக் கொடுத்து என்னெல்லாம் ஃபீல் பண்ண வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேப்பாரு. நானா உனக்கா ஷாக் நான் ஏப்பட உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லுவாங்க. மசாஜ் பண்ணும்போது அப்பலாம் நான் உனக்கு ஷாக்கே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ யோசிப்பாரு, அப்ப இவ்வளவு நேரம் ஷாக் கொடுக்காம நம்ம ஏன் இவ மேல இவ்வளவு கிரேஸாவும் இவ்வளவு ஃபீலாவும் இருக்கும், இல்ல உன்னே லவ் பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட்ட ஒரு நைட் ஹோட்டல் போறாரு. அங்க போயிட்டு போய் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஹீரோனி பாத்துட்டே இருக்காரு. நம்ம ஏன் இவ்வளவு பாத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேப்பாங்க, என்ன என்னையே பாத்துட்டு இருக்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்படி சொல்லும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் க்ளோஸா வருவாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இந்த சீனில் இருப்பாங்க. ஸோ அதனாலே இந்த சாங்கை போட்டேன். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் அன்னைக்கு நைட்டு நம்ம பெங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கர் கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீ ஹீரோனி கிட்ட பேசிட்டியா, லவ் பண்ணுறதுலேருந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணுறம்போது நான் இன்னும் ஒர்க்கெலாம் முடிக்கவே இல்லை, நாளைக்கு ஒர்க்கு சேர்த்து இன்னைக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, அப்போ லவ் பண்ணுற போல என்பது லவ்வெலாம் நான் பண்ணல, நான் இன்னும் நாலு வருஷமாக அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், இன்னும் நான் ப்ரப்போஸே பண்ணும்போது என்னது ப்ரப்போஸே பண்ணல, ஒழுங்காக போய் ப்ரப்போஸ் பண்ணுறா இல்லைனா வேறு யாரும் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெங்க் கிட்ட வந்து அவங்க ஒர்க்கர் சொல்கிறாங்க. நம்ம பெங்கும் யோசிக்கிறாரு, அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோனியோட ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து உங்கள் பெங்கு இது கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பாயிருப்பா. ஹீரோனி ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன பெங்கு ஏதோ உனக்கு ரூட் விடுற மாதிரி தெரிஞ்சு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனி ஒன்றா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஓப்பன் பண்ணால் நம்ம பெங்கு வந்து இந்த மாதிரி டின்னர் நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாரு. அதுக்கு ஹீரோனியும் சரி ஓகேன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வராங்க. கிளாஸ்க்கு வந்து நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நீங்கள் அவனை வந்து லவ் பண்ணியிருந்தபோது இல்லை இல்லை ஃபோர் இயர்ஸாக வந்து ரெண்டு பேரும் க்ளோஸில் இருந்தோம், பட் ப்ரப்போஸ் பண்ணலான்ற வர டைமில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லுவாங்க. ஓகே ஓகே, பெங்கு வந்து கெட்ட பையன்லாம் இல்லை, கொஞ்சம் நல்ல பையன் தான், ஸோ அதனால் நீ அவனை கன்சிடர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃப்ரெண்டு வந்து ஹீரோனிக்கு சொல்கிறாங்க. நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு நம்ம ஹீரோனி கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோனியும் வந்து யோசிக்கிறாங்க, ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போது, பெங்குக்கு நம்ம ஹீரோனி ஓகே சொல்லிடுவாங்களா இல்லையா, நம்ம ஹீரோட நிலைமை என்ன ஆகும், இன்னும் சுட்டி பையன் மாதிரி சுட்டி குழந்தை மாதிரி அவன் சுற்றிட்டு இருக்கான். ஸோ என்ன நடக்குதுன்ற வரப்போகிற எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.